நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே கே அப்துல்லாமா ஐஏஎஸ் இடமே கள்ளக்குறிச்சி நான் உங்க ராமர் பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா லைவ் டெஸ்ட் டே டுவெண்ட்டி ஒன் சரிங்களா அதாவது இருபத்தி ஒன்றாவது லைவ் டெஸ்ட் வந்து என்ன லெசன் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது அதாவது டென்த்து ஹிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் எட்டு தேசியம் காந்திய காலகட்டம் அப்படிங்கிற ஒரு பாடம் காந்திய காலகட்டம் அப்படின்னாவே தெரிஞ்சிச்சு இந்த பாடம் ஃபுல்லாக யாரை பற்றி படிக்க போகிறோம் காந்தி பற்றி படி படிக்க போகிறோம் இந்த காந்தியை பற்றி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து நம்ம எப்போ கொடுத்துருக்கோம் எங்கே சார் இருக்குது இதுக்கான ஷார்ட்கட் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெல்த்தில் லெசன் நம்பர் ஃபோரில் வந்து ஃபுல்லாகவே காந்தியர்கள் காந்தி தேசிய தலைவராக உருவெடுத்துல அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் அதுமாரி வந்து அந்த பாடமும் இந்த பாடமும் ஒரே சேமாக இருக்கும் சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷார்ட் கட் வீடியோ இதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் ஹிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் ஃபோர் போய் பாருங்கள் நம்மளுடைய பிஆர்கே அகாடமி பிளேலிஸ்டில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அதோட லிங்க் வந்து இருக்குது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா நம்முடைய ஷார்ட்கட் வீடியோ பேஜில் ஃபஸ்ட்டு லெஸ்ன்னு இந்த வீடியோ தான் கொடுத்துருந்தேன் சரிங்களா ஃபஸ்ட் லெஸ்ன்னு எதாவது கொடுத்துருப்பேன் டுவெல்த்தில் சரிங்களா ஓகே அந்தமாரி தான் இருக்கும் காந்தி காலகட்டம் அப்படின்னா என்ன இருக்கும் அவர் தொடங்கிய இயக்கம் என்னென்னா சம்பிரி இயக்கம் அதுக்கப்புறம் கேதா சத்யகிரகம் அதுக்கப்புறம் இந்த அகமதாபாத் ஆலை போராட்டம் அதில் வெற்றி பெற்றது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பது நாற்பது ஷார்ட்கட் சொல்லியிருப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பது நாற்பது இது என்னாவே காந்தி தான் இருபதுனா ஒத்துழைமை இயக்கம் முப்பதுனா உப்பு சத்தியாகிரகம் நாற்பதுனா தனிநபர் சத்தியகிரகம் நாற்பத்தி ரெண்டுனா வெள்ளை வெளியேறு இயக்கம் சொல்கிறப்பீங்களா இந்தமாரி எல்லாமே வந்து காந்தி சம்மந்தப்பட்ட விஷயமாகவே எல்லாமே இருக்கும் அது நமக்கு வித் டேட்டோடு படிக்கணும் ஷார்ட்கட் எல்லாமே நமக்கு முடிச்சிருக்கோம் சொல்லியிருக்கோம் வருகடா இயக்கம்னா இருபத்தி ஒன்று சவுரிசிரா இயக்கம்னா இருபத்தி ரெண்டு நம்ம ஐஎன்சி படித்தவங்க எல்லாத்தையும் தெரியும் சுயராஜ்ய கட்சினால் யார் அது தோற்று விட்டுட்டு யார் அது மாற்றம் விரும்புவோருனா யார் மாற்றம் விரும்பாதவர்கள்லாம் யாரு சரிங்களா நேரு அறிக்கைன்னா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது முதல்ல அனைத்து கட்சி மாநாடு வந்து எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இதில் வந்து இந்த பாடத்துலேருந்து அழகாக கொடுத்துறாங்க வட்டமேசு மாநாட்டில் வட்டமேசு மாநாடு சொல்லுவாங்க இல்லையா அந்த வட்டமேசு மாநாட்டில் பிரதமர் வந்து நேரு வந்து சாரி காந்தி அம்பேத்கர் எதுலாம் கலந்துக்கிட்டாங்க எந்த ஆண்டு சரிங்களா இது எல்லாமே காந்தியர்வின் ஒப்பந்தம் அதுக்கப்புறம் தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரம் சரிங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போ உருவானது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெள்ளையென வெளியேறு இயக்கம் இரண்டாம் உலகப் போகிற டைமில் என்ன நடந்துச்சு சரிங்களா அருணா ஆசப்பள்ளினா யார் அருணா ஆசப்பள்ளினா யார் அமைச்சரவை தூதுக்குடி லாஸ்ட்டாக வர்றது சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு ஆரம்பித்து எல்லாமே எண்டிங்கில் ராட் கிளிப் வந்து நம்ம இந்தியா வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வந்து மேப் போடுற வரைக்கும் உள்ள ஷார்ட்கட் ஃபுல்லாகவே ஈஸியாகவே தான் இருக்கும் நீங்கள் படிச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது நீங்கள் இந்த பாடம் வேணும் அப்படின்னா டுவல்த் ஹிஸ்ட்டில் லெசன் நம்பர் ஃபோர் பார்த்தாவே ரொம்ப சேமாக இருக்கும் இந்த படமும் அந்த படம் சேமாக இருக்கும் படிச்சு பார்த்துட்டு இன்றைக்கி இரவு இன்று இரவு இன்று இரவு ஏழு மணிக்கு இந்த லைவ் டெஸ்ட்டு இருபத்தி நாலு ஏழு இன்றைக்கி சரி இன்னைக்கு ஃபுல் டே நீங்கள் படிச்சு நைட்டு ஏழு மணிக்கு லைவ் டெஸ்ட்டு சூப்பராக அட்டன் பண்ணுங்கள் இந்த வீடியோ புது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் லைவ் டெஸ்ட் வந்து அட்டன்ட் பண்ணி சொல்லி நீங்களும் வந்து அட்டன் பண்ணி சூப்பராக படிச்சுங்க இன்றைக்கி இரவு நைட்டு இரவு ஏழு மணிக்கு லைவ் டெஸ்ட்டில் வித் ஷார்ட்கட்டோட உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கப்பறோம் ஷார்ட்கட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நைட்டு ஏழு மணிக்கு வந்து அட்டன் பண்ணுங்கள் லைவ் டெஸ்ட்டு ஓகே நன்றி வாழ்கிற நன்றிங்க